டே மச்சான், உனக்கு நான் ஒரு சூப்பர் டைலாக் சொல்லவா. அப்படியே என்ன நானே ஹீரோவா நினைச்சிட்டு ஒரு செம்மையா டைலாக் சொல்றேன். வாவ் சாரதி, நீ இந்த மாதிரி டைலாக்லாம் கூட சொல்லுவியா? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரு டைலாக் சொல்லு ப்ளீஸ். ஓகே டோரா, இப்ப பாரு என் டைலாக. ஏ பட்டான், நான் 10 பேர் அடிச்சிட்டான் அண்ணவன் இல்லடா, நான் அடிச்ச 10 பேருமே டான்டா. டே மச்சான் எப்படி இருக்க? ஐயோ என்னடா கூப்பிட்டேன் அதுக்குள்ள விழுந்துட்ட. அடா பாவி, வீரமா டைலாக் சொல்லிட்டு இருந்த என்னை இப்படி தள்ளி விட்டுட்டு கூப்பிட்டியா? இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுதா கூப்பிடுவாங்களா? ஆமாண்டா மச்சான், என்னையும் தள்ளி விட்டான்டா இவன். உன்னை தள்ளி என்ன தள்ளிட்டான், உனக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கே இல்லை. இப்படி டோரா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியாடா. போடா, நான் கேக் வாங்கிட்டு வந்தேன், உங்க யாருக்கும் தரவே மாட்டேன். ஏ மச்சான் மச்சான், கேக்லாம் தரமாட்டேன் சொல்லிடாதடா, தெரியாம அடிச்சிட்டா மச்சான். ஆ இப்போ மட்டும் நல்லா கேக் கேளு, வந்து கூப்பிட்றான். நான் கூப்பிட்றேன், எவ்வளோ ஸ்டைலாக மச்சான் டைலாக் சொல்லிட்டு இருக்கிறான், வந்து கூப்பிட்றான் பாரு. சே சரி விடு, அதுக்காக கேக் தராமலாம் இருக்க மாட்டேன். இங்கே பாரு, இதான் பெரிய கேக்கு, நல்ல சாக்லேட் கேக்கு. இன்னைக்கு செமையாக ஒரு கட்டு கட்டிடலாம் வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும், இதில் நிறைய தான் இருக்கும். அங்கே போனால் ஆயிஷா டைரி மில்க் எடுத்துட்டு வரா. என்ன பசங்களா, இன்னைக்கும் முன்னாடியே ஒரு கேம் வைக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு இடத்துல 20 ரூபாய் கிண்டர் ஜாயும் 5 பீஸ் வச்சுருக்கேன். அந்த 5 பீஸும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கேன். யார் ஃபஸ்ட்டு போய் அந்த 5 பீஸையும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரீங்கன்னு பார்க்கலாம், போய் தேடுங்க. அடடா, இது அன்னைக்கு பப்பி செஞ்ச வேலை மாதிரி இருக்குது. சரி நம்ம போய் தேடுவோம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சா லக்கு தானே. ஆ போவோம் போவோம். அந்த பக்கம் தான் மாயாக்கா எப்படியும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம நின்றுட்டுருந்தோம், இந்த பக்கம் வர சான்ஸே இல்லை. அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இங்கே இருக்குமோ சாரதி? இன்னும் இவ்வளோ வேகமாக போயிட்டான். சரி நம்மளும் இந்த பக்கமாக போவோம். ஆ நம்மளும் போவோம். என்னது இது, எல்லாம் இப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பின்னாடியே தேடி பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் இப்படி தேடிட்டு இருக்காங்க, நம்மளும் தேடணுமே, நம்மளும் எப்படி கண்டுபிடிக்கணுமே, எங்கிட்டு போய் தேடலாம். சரி நாம இங்கே இருக்கலாம், யார் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஏ ஆயிஷா, நீ அந்த பக்கம் போய் பாரு. சரி டாரா, நான் இங்கிட்டு பார்க்குறேன். எப்படியும் மாயக்கு அந்த மாதிரி புதர்ச்செடி அப்படி இல்லைன்னா வந்து மண்ணுக்குள்ளே இந்த இடத்துல தான் புதைச்சி வச்சிருப்பாங்க. பார்ப்போம். இன்னும் இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஏதோ கண்ணில் தட்டுப்படுது. ஆ இங்கே தான் இருக்குது, முடி யாருக்கும் தெரியாமல் எடுத்துட வேண்டியதா. எடுத்துக்கிட்டு போய் மாயக்கா கிட்ட கொடுப்போம். முதல்ல இந்த வண்டியை தள்ளணுமே, இந்த வண்டியை தள்ளலாம் எடுக்க முடியும். இப்போ எப்படி போகிறது, இதுக்கு மேலே ஏறியும் போக முடியாது. நம்ம தள்ளி தள்ளி பார்ப்போம். படா ஒரு வழியாக தள்ளியாச்சு. அப்பாடா இன்னும் இன்னும் கொஞ்சம் தள்ளுவோம். என்ன உழுந்துருச்சு, இப்போ என்ன செய்யறது? ஏ ஆயிஷா, என்னாடி கிண்டஜாய் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு, அதுக்காக வண்டியை தள்ளி விட்டா கண்டுபிடிப்பேன். அந்த வீட்டு அண்ணன் வந்தாருன்னா அவ்வளோதான், நம்மளை செம்மையா திட்டுவார். எடுத்து வச்சிடலாம், இரு. நல்ல வேலைடா சாரதி, வண்டி எடுத்து வச்சுட்டா. இங்கே பாரு, இங்கே தான் இருக்கு 5 கிண்டர்ஜாய். அந்த அக்கா சொன்ன மாதிரி 20 கிண்டர்ஜாய் இப்படி தான் இருக்கும் போல. இது வந்து கிரன்ச்சி பால்னு சொல்லுவாங்கல்ல, அது போல நல்லா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். திங்கிறதுக்கு பாரு, 5 பீஸையும் கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. நான் ஒரு நாளே 5 பீஸையும் எடுத்துட்டேன். ஜாலி மாய்க்கா, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் 5 கிண்டர்ஜாயும் எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. சூப்பர் ஆயிஷா, 5 இதையும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டியே. ஓகே, இப்போ நானும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒன்றா சாப்பிட்லாம். சரியா, சாரதி கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்கள, அந்த கேக் கூட சேர்த்து ஊற்றி சாப்பிட்றதுக்காக நான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி சிரப்பை ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், இந்த சிரப் தான். நம்ம இதுலேருந்து ஊற்றுறத விட நம்ம இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லேருந்து வச்சு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. எனக்கும் ஜெம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பெரிய பேக்கெட் ஜெம்ஸே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இருங்க, இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கேக் எடுத்துகிட்டு அந்த கேக்கில் வந்துட்டு உங்களுக்கு தனித்தனி பீசஸாக நான் கொடுக்குறேன், அதை போட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, நான் ஃபஸ்ட்டு இந்த கேக் வெளியே எடுத்து பார்க்குறேன். இந்த கேக் பார்க்கும் போதே செம்ம எம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சாக்லேட் கேக். சாக்லேட் கேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ சாக்லேட் கேக்னாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாரதி இன்றைக்கி சூப்பராக கேக் வாங்கிட்டு வந்துட்டான். செம்ம, நான் இன்றைக்கி கிண்டர் ஜாய் மட்டும்தான் சாப்பிட்லாம்னு நினச்சேன், சாரதி வாங்கிட்டு வந்த கேக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சரி ஓகே பசங்களா, நீங்கள் இப்போ எல்லோரும் லைனாக இருங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு பிளேட் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நான் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றேன். ஓகேவா? அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஆமாம், இங்கே பாலூர் தானே, எங்கடா போனால்? மாயக்கா இப்போ தானே அவங்க அப்பா வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டான் மாயக்கா. அவங்க அப்பா கூட்டு போயிட்டு அவருக்கு டாய்ஸ் கடையில் நிறைய வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கும் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அவன் எப்போயாவது தான் வருவானே, இப்போயும் வந்துட்டு ஓடிட்டான். சரி இன்னொரு தடவை வந்தால் நம்ம இங்கே சாப்பிடும் போது அவனை சேர்த்துக்கலாம். சரி ஓகே ஆயிஷா. சரி இந்தாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு டைரி மில்க்கு, ஒரு ஒரு கிண்டர் ஜாய், அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேக் பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு கொடுக்குறேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு சாப்பிடும் போது கேக் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம விப்பிங் க்ரீம் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் கிண்டர் ஜாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டாச்சு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து இந்த சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன்ல, இந்த பீஸை கொடுக்குறேன். சாரி சாக்லேட் சிரப் இல்லை, ஸ்ட்ராபெரி சிரப். ஓகே, இந்த இன்ஜெக்ஷன் வச்சுக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் அதில் போட்டு கூட சாப்பிட்லாம், இல்லைனா தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு
நம்ம இந்த ஜெம்ஸ் மிட்டாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இது பெருசாக இருக்குமா சின்ன பேக்கெட்ஸாக இருக்குமான்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெரிய பாக்கெட் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், உள்ள குட்டி குட்டி பாக்கெட்ஸ் தான் இருக்குது. சரி, எல்லாருக்கும் ஒரு ஒரு பாக்கெட் கொடுக்குறேன். இது உள்ளே இருக்கிற இந்த குட்டி பாக்கெட்டில் 3 pieces தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்தாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பாக்கெட். நம்ம மிச்சத்தெல்லாம் வச்சுக்கலாம், திரும்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா சூப்பர் மாயாக்கா, ஜேம்ஸ் மிட்டாய் பார்க்கும்போது சாப்பிடும் போல தோணுதே. சாப்பிட்றதுக்கு தானே கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க பசங்களா, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஜாலி தான். அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிடணும். எஸ் மாயா சிஸ்டர், இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடும் போது தான் எனக்கும் ஜாலியாக இருக்குது. இருங்க, நான் இந்த கிரன்ச்சியான கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணிட்டேன். வாவ், செம கிரன்ச்சியாக இருக்குது. இதை எடுக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல் கிரன்ச்சினஸ். வாவ், இந்த கிரன்ச்சி பால் தான் செம டேஸ்ட்டாக இருக்குது. அது கூட இந்த ஒயிட் க்ரீம், நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்லேட் க்ரீம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குது. அடுத்தது இந்த ஜெம்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓ, இதில் 3 pieces தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அதை நான் இந்த கேக் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சிரப் போட்டு நான் சாப்பிட போகிறேன். எனக்கு இந்த மாதிரி கேக் மேலே நிறைய ஐட்டம்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்ட்ராபெரி சிரப் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் எல்லாருக்கூட சாப்பிட்றது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆமாம் டோரா, நீ சொல்கிறது கரெக்டு தான் டோரா. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஜாலி தான். நான் எப்போவுமே இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிடுவோம் தெரியுமா, சூப்பராக இருக்கும். ஐயா அந்த கேக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது மாயாக்கா. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, டெய்ரி மில்க்கே எடுத்து சாப்பிடுங்க பசங்களா, நல்லாயிருக்கும், சூப்பராக. மயக்கா, நான் டெய்ரி மில்க் சாப்பிட்டு பார்க்குறேன். டெய்ரி மில்க்னால் எனக்கு உயிர். எனக்கு இந்த கேக்கை விட எனக்கு சாக்லேட், அதுவும் டெய்ரி மில்க் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பா, வேறு லெவல். அது என்னடா 20 ரூபா கிண்டர் ஜாய், நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லையே. ஓ, அந்த கிரன்ச்சி பால்ஸோட சேர்ந்து வருமே, அதுவா? இது வேறு லெவலில் இருக்குமா? சரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா டேஸ்ட்டாக தான் இருக்குது, எப்பா வேறு லெவல். ஐயோ மூஞ்செல்லாம் பூசிக்கிட்டேனே, ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குது. சாரி, உன்னோட எப்போவுமே காமெடி தான்டா.